ஹாய் காய்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான ஒரு சீரியல் ஆக்டர் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஜி தமிழ் சீரியலில் டெலிகாஸ்ட் ஆகிட்டுருக்கிற ரஜினி சீரியல் மற்றும் நீதானே என் பொண்ணு வசனம் சீரியல் ஆக்டரோட வீடியோ தான் பார்க்க போகிறோம். அந்த சீரியல் ஆக்டரோட நேம் பார்த்திங்கன்னா சுபிக்ஷா. சுபிக்ஷாவுக்கு ஃபஸ்ட்டு சீரியல்னு பார்த்தீங்கன்னா நீதானே என் பொண்ணு வசனம் சீரியல் தான். இந்த சீரியலில் ரொம்ப சூப்பராக ஆக்ட் பண்ணியது மூலிமா இவளுக்கு நிறைய சீரியலில் கம்மிட் ஆக வாய்ப்பு வந்தது. அது மட்டும் இல்லைங்க, இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியன் மாடல், அப்புறம் ரொம்ப சூப்பரான டான்ஸர் கூட, இதெல்லாம் அவங்களுடைய தகுதியில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப சூப்பராக க்யூட்டாக நடிப்பாங்க. அதனால் எல்ஜி குடும்பம் 2022 பெஸ்ட்டு அவார்டு வாங்கியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக மூவியில் கூட கமிட் ஆகியிருக்காங்க. அதாவது ஒரு தமிழ் மூவி நடிச்சிருக்காங்க. அதாவது தமிழோடைய பாரம்பரியம் அழிந்து விட்டது அப்படின்ட்டு அதை கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு படம் நடிச்சிருக்காங்க. அந்த படம் பேர் நேம் பார்த்திங்கன்னா கொற்றவை. அந்த படத்தில் ஒரு சூப்பரான ஒரு ஆக்டிங் பண்ணியிருப்பாங்க. அந்த மூவிக்கே ஒரு உயிர் கொடுத்ததுன்னு சொன்னாவே அந்த கதாபாத்திரத்தை எடுத்து நடிச்சுவீங்க. இவங்க சுபிக்ஷா தான் அந்த கதைக்கு ஏற்ற மாதிரியே அந்த உயிர் கொடுத்துருவீங்க. அந்த படம் சூப்பராக போச்சு. ஒரு தமிழனோட வரலாறு சரி, ஒரு தமிழனோட வரலாறோட வீடு எல்லாம் அழிஞ்சது அதை கண்டுபிடிக்கணும்னு எடுத்த மூவி தான் கொற்றவை. அந்த மூவியில் சூப்பராக ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. அது 2022 அது நமக்கு ரிலீஸ் ஆகிருக்கும். அப்படியேப்பட்ட சூப்பரான தமிழ் படத்தில் இவங்க ஆக்ட் பண்ணி ரொம்ப தமிழுக்கே பெருமை சேர்த்துவீங்க. கொற்றவை மூவி ரொம்ப சூப்பராக ஒரு ஹிட் ஆகி சூப்பராக போயிட்டுருக்குறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோலாம் சுபிக்ஷாவோட வீடியோ பார்த்தோம். கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள். வீடியோக்கு ஒரு லைக், ஒரு ஷேர், ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.